பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்சிஎம் இடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பர்த்டே. ஸோ அவருக்கு என்டிவி சார்பாகவும் திருச்சி மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அவர் மீண்டும் மீண்டும் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம் என்டிவி சார்பாகவும் திருச்சி மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் செலிப்ரிட்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அவங்களுக்குமே ஒன் செகண்ட் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அவங்க எடுத்து வைக்க போகிற ஒரு ஒரு ஸ்டெப்புமே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு என்டிவி சார்பாகவும் திருச்சி மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் செலிபிரிட்டி வித்யா சாகர் மியூசிக் டைரக்டர் சார் அவர் தான். ஸோ அவரோட பாடல்கள் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருக்கும். அதான் 90s கிட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லுவாங்கள்ல ஒரு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் கோல்டு அது மாதிரி இவர் ஒரு டைமண்ட் கோல்டு. ஸோ அவருக்குமே ஒன் செகண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ இந்த டே முதல்ல அவங்களுக்கு எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் டிவி சர்வம் திருச்சி மக்கள் சர்வம் என் சர்வம் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட நெக்ஸ்ட் செலிபிரிட்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜ்மல் அமீர். ஸோ அவர் பண்ண கேரக்டர்ஸ் நிறையாவே நம்ம தமிழ் சினிமாவில் யூனிக்கான கேரக்டர்ஸ்னஸ்னா இருக்கும். யூனிக்காக பண்ண ஒரு ஒரு கேரக்டருமே. ஸோ அவருக்குமே இந்த டே போல் எல்லா டேயுமே ஹாப்பி ஆமின்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என் டிவி சர்வம் திருச்சி மக்கள் சர்வம் என் சர்வம் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அதை தொடர்ந்து நம்மளோட நெக்ஸ்ட் செலிப்ரிட்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேனியல். ஸோ பார்க்க ரொம்ப பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபைட்டர் மாதிரி. ஸோ இவருமே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவருக்குமே இந்த டே போல் எல்லா டேயுமே ஒரு சூப்பராக அமேன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். என் டிவி சார்பாகவும் திருச்சி மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அதை தொடர்ந்து நம்மளோட நெக்ஸ்ட் செலிபிரிட்டி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான்சன். ஸோ அவருக்குமே இந்த டே போல் எல்லா டேயும் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு என் டிவி சார்பாகவும் திருச்சி மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் செலிபிரிட்டி யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டைகர் ஷஃபு. ஸோ அவருக்குமே என்டிவி சார்பாகவும் திருச்சி மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அவர் எடுத்து வைக்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே சூப்பராக அமையணும்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட செலிப்ரிட்டிஸ் பர்த்டே எல்லாம் அனுப்பிச்சிங்க. சரி அவரோட நேம் அனுப்பல, பட் இருந்தாலும் அவங்க தாத்தா பாட்டி நாடிமுத்து அன் சிவா சரோஜா பெரியப்பா பெரியம்மா யோகன் சிவகாமி சித்தி சித்தப்பா சண்முகம் அதான் அண்ணன் அக்கா நிர்மலாராஜ் ராஜு வசந்த் அமுதன் இளையமாறன் அனுஜி சிந்து ஸ்ருதி ஆதவன் அஸ்லின். எப்போ எவ்வளோ பேர் இவ்வளோ நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க, ஆனால் உங்களோட பேர் அனுப்பாமல் விட்டீங்களே. சரி அவருக்குமே நம்ம என்டிவி சார்பாகவும் திருச்சி மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். ஒன் செகண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி நம்ம என்டிவி சார்பாகவும் திருச்சி மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் எல்லாருமே அவருக்கு ஒரு காமன் விஷ் கொடுத்துடலாம், பெஸ்ட் விஷ் கொடுத்துலாம், எல்லா விஷயமே கொடுத்துடலாம். அது எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை, அது ஏன்ட்டு நீங்கள் வந்து 8:45 மேலே தான் வந்து மொபைலே கையில் எடுப்பீங்க போல் இருக்கு. இப்போ தான் நிறையா கால்ஸ் அது. சரி ஓகே உங்களுக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம்.